ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சூப்பரான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உருண்டை இப்போ செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் அரைக்க பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த பொட்டுக்கடலையே நல்ல மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை இங்கே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்துடுறேன். திரும்பவும் இந்த பேன் அடுப்பில் வச்சுட்டு பொட்டுக்கடலை எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு சீக்கிரம் வறுத்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகாமல் டேஸ்ட் அவ்வளோ வராது. அதனால மிதமான சூட்டில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலையும் இங்கே நல்லா வறுபட்டுருச்சு. இதை இன்னொரு பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை கூட சேர்க்காம தனியாக ஒரு பிளேட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே கப்பில் ஒரு அரை கப் வந்துட்டு நல்ல கொப்பரை தேங்காய், ட்ரையான கொப்பரை தேங்காயை நான் இங்கே சேர்த்துருக்கேன். சூப்பர் மார்க்கெட்லலாம் டெசிகேட்டட் கோகோனட் அப்படின்னு பேக்கெட்டில் விற்பாங்க, அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்தோம் அப்படின்னா அந்த உருண்டை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா ட்ரையான தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் கூட இதை வச்சு சாப்பிட்லாம். அதனால் இந்த தேங்காயை நம்ம சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த தேங்காயை இன்னொரு பிளேட்டில் தனியாக கொட்டி வச்சிடுறேன். அடுத்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்ட எள்ளு சேர்த்து அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எள்ளும் கொஞ்சம் நல்லா வறுபட்டதும் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் கூட சேர்த்து வச்சுப்போம். இப்போ எல்லாத்தையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நான் இங்கே வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு பேனில் அரை கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதே கப்பு, ஒரே கப்பு தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே கப்பில் அரை கப் வெல்லம் இங்கே பேனில் சேர்த்துக்கிறேன். அரை கப் வெல்லத்துக்கு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்கட்டும் இது. இது நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதம் நமக்கு வரணும் திக்கா. அது கொதிச்சிட்ருக்க அந்த கேப்பில் இப்போ நாம் வறுத்து எடுத்து வச்ச எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த பொட்டுக்கடலை இங்கே இருக்குது. இதை எடுத்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கிறேன். அது கூடவே மூணு ஏலக்காயும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பொட்டுக்கடலை பவுடரை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். அடுத்து வேர்க்கடலை, இந்த வேர்க்கடலை மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரொம்ப பவுடரை அரைக்காமல் லைட்டாக பல்ஸில் போட்டு பிடிச்சா கூட போதும். இந்த மாதிரி ரெண்டு மூணாக உடஞ்ச மாதிரி நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த வேர்க்கடலை அரைச்சதையும் நம்ம இந்த பொட்டுக்கடலை பவுடர் கூட சேர்த்துப்போம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் எள்ளு அதையும் இந்த மிக்சிங் பவுல்லையும் சேர்த்துருவோம். இப்போ நமக்கு இங்கே வெள்ளை பாகு ஓரளவுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு கம்பி பதம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னும் சரியாக ஒரு கம்பி பதம் வரல, இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த வெள்ளைப்பாக எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா பவுடர் கூடையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதும் கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வெள்ளைப்பாகு அந்த பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி பிடிச்சோன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அழகாக நமக்கு ரெடி ஆகிடும். எள்ளு, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எல்லாமே சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.